ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னுங்க. இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாக்குக்கு ருசியாகவும், நம்ம உடம்பில் நெஞ்சில் ரொம்ப நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, இல்லை மூக்குள்ள சளியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் கரைச்சிக்கிட்டு வெளியே வரக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளதுங்க இந்த கருவாட்டு குழம்புங்க. வாரத்துக்கு ஒரு முறைன்னு கண்டினியூஸாக 2-3 டைம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் எங்கேன்னு ஓடி போயிருங்க, பறந்து ஓடி போயிருங்க. அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். எந்த கருவாடாக இருந்தாலும் சரிங்க, நம்ம எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமும் ஆகும், நம்ம நாள்பட்ட சளியும் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா இதை சாப்பிட்டதுனால நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க. எந்த கருவாடு வாங்கினாலும் வாங்குறவங்கக்கிட்ட கேளுங்க, அதை என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒவ்வொரு கருவாடு வந்து தலையை நம்ம எடுத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு கருவாடு நீட்டாகவே க்ளீன் பண்ணியிருக்கா அப்படியே யூஸ் பண்ணலாம்பாங்க. உப்பு அதிகமாக போட்டிருப்போம்பாங்க ஒரு இதில், ஒரு இதில் உப்பு அதிகமாக போடல அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு க்ளீன் பண்ணிக்கிங்க. நான் எடுத்துகிட்டு வந்த கருவாடு, வாங்கின கருவாடுக்கு எந்த தலையுமே எதுவுமே கிள்ளி போட தேவையில்லைன்ட்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கங்க. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி நான் செஞ்சேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 3, 5 அதுக்கு மேலேயோ 4 கத்திரிக்காய், 5 கத்திரிக்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரிங்க. கருவாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கத்திரிக்காயை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு பார்த்தா கருவாடாக இருக்கக்கூடாது, அதிகமாக காய் மாதிரியே இருக்கணுங்கிறதுனால நான் கத்திரிக்காய் அதிகமாக போட்டேங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. என்றைக்கும் கருவாட்டு குழம்பு வச்சோம்னா நம்ம ஆயில் வந்து அதிகமாக ஊற்றிக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேங்க, இந்த அளவுக்கு ஊற்றி இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இது என்னன்னு பார்க்குறீங்களா, வெந்தயம். பச்சை வெந்தயத்தையே அப்படியே எண்ணெயில் போடணுங்க, நல்லா மணம் கொடுக்குங்க. ஃபிஸுக்கு ஹைலைட்டு சோம்பும் இந்த வெந்தயம் தாங்க. இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து வச்சதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள், அதை அடுத்தது நம்ம போட்டுக்கலாங்க. இது மாதிரி போட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளி, அந்த தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு ருசியும் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி சின்ன வெங்காயத்தை இது மாதிரி க்ளீன் பண்ணி போட்டு வதக்கணுங்க. இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இதுக்கு அடுத்தது தான் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணுங்க. போட்டு இதையும் நல்லா கிளறி விடணுங்க. இது நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு இருக்கு பாருங்கள், பூண்டை கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டோ டேஸ்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாமே போட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. நான் ரொம்ப குழம்பாக வேணுங்கிறீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை கிரேவி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதிக தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. அடுத்தது உங்களுக்கு புளி, எப்பயுமே நம்ம கருவாட்டு குழம்புனாவே காரசாரமும் புளியும் இருக்குங்க. ஆக புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணியை போட்டுக்கணும். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சளுங்க, நல்லா நிறக்க மஞ்சள் போடலாங்க, தப்பே இல்லைங்க. அதனால் நீங்கள் அதிக மஞ்சளை போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க.
மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டிலேயே சாம்பார் குழம்புக்கு கருவாட்டு குழம்பு காரா குழம்புக்கு வைக்கக்கூடிய மிளகாத்தூள் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணலாங்க. கருவாட்டு குழம்பு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு உப்பு நல்லா தூக்கலாக இருக்கணுங்க. ஒவ்வொரு கருவாட்டு குழம்புல கருவாட்டிலே உப்பு இருக்குதான்னு கேட்டுக்கணுங்க. அதிக கருவாட்டில் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம கருவாட்டை எடுத்து பச்சை தண்ணியில் இது மாதிரி போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சு அதுலேயே மஞ்சத்தூளை போட்டு உப்பு லைட்டாக போட்டு ஊற வச்சுட்டு உப்புனா சும்மா லைட்டாக உப்பு இல்லாத கருவாட்டுக்கு போட்டு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த கருவாட்டை இதோட போட்டு ஆட் பண்ணிடணுங்க. இது மாதிரி கருவாட்டை இதோட போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தாளிக்கணுங்க. ஸ்டார்டிங்லேயே தாளித்தா டேஸ்ட் போயிடுங்க, அதனால் திருப்பியும் ஒரு சின்ன இது வச்சு வாணல் இதில் பாத்திரம் வச்சு அதில் நல்லா எண்ணெய் தாளிக்கிறதுனால அதிகமாகவே எண்ணெய் ஊற்றலாங்க. ஊற்றி 4 கடுகு போட்டுக்குங்க, 4 உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க, அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு நல்லா கிள்ளி ஒரு 7-8 மிளகாய் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க. அந்த மிளகாய் நல்லா செவக்கணுங்க. செவக்கிறது மீன்ஸ் நல்லா ப்ரௌன் கலராக ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்த கருவாட்டு குழம்புலேயே நம்ம கொட்டிக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிருங்க. கருத்தும் போகக்கூடாது, ரொம்ப செவக்காமையும் இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. போட்டு லைட்டாக போட்டு கிளறி விடணுங்க. போட்டு கிளறணும், ஒரேடியாக போட்டு கிளறினிங்கன்னா அந்த கருவாடெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிருங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்படியே மட்டன் தட்டி விட்டுட்டு கருவேப்பிலை தலையை நல்லா அலசிட்டு எடுத்து அது மேலே தூவி விட்டு பச்சையாக இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம செய்யக்கூடிய கருவாட்டு குழம்பு 4 வீடு தள்ளி கிடுங்குங்க, அந்த அளவுக்கு வாசம் வருங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக நல்லா இருக்குங்க. பார்க்கும்போதே நாக்கு ஊறுது, ஐயோ சாப்பிட்லான்னு. பாருங்கள் நான் கிரேவியாக பண்ணிட்டேங்க. பார்க்குறதுக்கு குழம்பா இல்லாமல் கிரேவியாக ஓரளவுக்கு பண்ணிட்டேங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.